கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கை பயணம் சுலபமாக. ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணமாக வாழ்க்கை பயணம் மேற்கொண்டிருந்தான். நீண்ட தூரம் சென்றபின் தான் கவனித்தான், அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்களும் இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். சுற்றுமுற்றும் பார்த்தான், யாரும் தெரியவில்லை. சத்தமாக கேட்டான், என்னுடன் வருவது யார்? நான் கடவுள் என்று அசரீரியாக பதில் வந்தது. அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. கடவுள் என்னுடன் பயணம் செய்து வருகிறார். பயணம் தொடர்ந்தது. அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாளாவட்டத்தில் மறந்தான். சுகமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன. சிறிய பிரச்சனைகள் பெரிதாயின. துன்பமும் துக்கமும் அதிகமாயின. ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது. கூட கடவுள் இருக்கும்போதே இவ்வளவு துன்பமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான். அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன. அவன் சுற்று பின்னோக்கி பார்த்தான். அவன் கஷ்டகாலம் ஆரம்பித்த கணக்கிலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது. அவனுக்கு அழுகையாய் வந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினூடே கேட்டான், கடவுளே, என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள், துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு விட்டு காணாமல் போய்விட்டீர்களே, இது நியாயமா? கடவுளிடமிருந்து பதில் வந்தது, மகனே, நான் உன்னை கைவிடவில்லை. உன் துன்பகாலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல, அவை என்னுடையவை. இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கிக் கொண்டு நான் தான் நிறைய தூரம் வந்துள்ளேன். அதனால்தான் நீ உன்னுடைய காலடி சுவடுகளை காண முடியவில்லை. அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரமாயிற்று. சோதனையான காலகட்டத்தில் கடவுள் நம்மை தோள் மீது சுமந்து கொண்டு வருகின்றார். குற்றம் காண்பதில் மனிதன் சமர்த்தன். அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை. கஷ்டகாலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் வியப்பில்லை. மனிதனுக்கு சுமைகள் கூடும்போது, இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கிறார் கடவுள். அவனிடம் வசவுகள் வாங்கிக் கொள்ள. வந்த கஷ்டங்கள் நமக்கு தெரியும். எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறையருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவை நம் கவனத்திற்கு வராமலேயே கூட போய்விட்டிருக்கலாம். கடவுள் கணக்கு சொல்வதில்லை. எனவே எத்தனையோ உண்மைகள் நமக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றன. துன்பங்களும் சோதனை காலங்கள் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது. எதுவுமே காரணமில்லாமல் நம்மிடம் வருவதில்லை. அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை, நம் முந்தைய செயல்களின் விளைவுகள், வினைப்பதிவுகள், ஊழ்வினை பயன்கள். நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்தே ஆக வேண்டியுள்ளது. இனி கஷ்டகாலங்கள் வரும்போது கடவுளை திட்ட வேண்டாம். அவற்றை தாங்கும் சக்தியையும் அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள். வாழ்க்கை பயணம் சுலபமாகும். முடிவு கண்டிப்பாக இனிமையாக இருக்கும். கஷ்டகாலங்களில் இறைவன் நம்மை தோள் மீது சுமந்து செல்லுகின்றான். நமக்கு நடக்க முடியாத போது நம்மை சுமக்க கடவுள் தயாராய் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.